காலனி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 19/3/2019 பங்குனி மாதம் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்று முழுவதும் சித்தையவங்க. மதியம் 12:24 வரை திரியோதச திதி. இன்று பங்குனி மாதம் வளர்புரை சதுர்த்தசி திதி, சிரார்த்த திதி. சரிங்களா? இன்று மாலை 5:31 வரை மக நட்சத்திரம், அதுக்கு பிறகு பூர நட்சத்திரம். காலை 9:24 முதல் 10:54 வரைக்கும் யமகண்டம். மதியம் 12:24 முதல் 1:54 வரை குளிகை காலம். மாலை 3:24 முதல் 4:54 வரை ராகு காலம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். மேசத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், தனுசில் கேது, சனி, குரு, மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன். சரிங்களா? இன்றைய கிரக நிலைகள் பார்த்தாச்சு. அடுத்தபடியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, விநாயகர், மாரியம்மன், துர்க்கை, வராகி, காளி, இந்த நரசிம்மர், இவங்களை கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானதுங்க. சரிங்களா? இனி 12 ராசிகளை பார்ப்போம். மேசராசி, மேசராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி போய் செவ்வாய் ஆட்சியாக இருக்கார். பழனிமலை முருகன் போய் ஆட்சியாக இருக்கார். அவர் 20ஆம் தேதி நகர்றதுக்குள்ளே மேசராசிக்காரவங்களுக்கு ஒரு வழி பண்ணி விட்டுட்டு தான் போவார். ஏன்னா மேசராசிக்கு வந்து செவ்வாய் அதிபதிங்க. சரிங்களா? இன்றைக்கி பாருங்கள், நல்ல ஞானம் வருது, திடீர்னு தெய்வ பக்தி வருது. சரிங்களா? மெடிடேஷன் போகலாம், யோகா போகலாங்கிற எண்ணம் வருது. இன்றைக்கி கனவில் வந்து பாட்டி வர்றாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் இன்றைக்கி நடக்குதுங்க. சரிங்களா? எல்லா வகையிலும் நன்மை தாங்க. காது ஆபரணம் வாங்குகிறாங்க, தங்கம் வாங்குகிறாங்க. இன்றைக்கி அது மாதிரி ஒரு சிறப்பான நாள் மேசராசிக்கு. தாய் வகையிலையும் சந்தோஷம், திருமணம் கூடி வருது. குரு 9 வந்துட்டார் இல்லைங்க, இனிமேல் கேட்கவே வேணாம். சரிங்களா? 65 நாள் இருக்கிறார். இந்த 65 நாளுக்குள்ளே மேசராசிக்கு ஒரு பெரிய நன்மைகளை செய்திருவார். சரிங்களா? இன்றைக்கி ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குதுங்க. அடுத்தபடியாக ரிஷபராசிங்க. ரிஷபராசிக்கு பாருங்கள், வாகனம் சேருது. சரிங்களா? அந்த மாதிரி உல்லாசம் தேடுது, தண்ட செலவு நடக்குது. புத்திர வகையில் நன்மை. உடல் நலத்தில் ரொம்ப கவனம் வேணுங்க. ஏதாவது இன்றைக்கி அலர்ஜி பண்ணிடும். சரிங்களா? அது மாதிரி உபாதை. நல்ல புத்தியை கொஞ்சம் கெடுக்குங்க, உஷாராக நடந்துக்குங்க. ஞானம் வருது, சூடான வார்த்தை 2ல ராகு இருக்குது, தடாபுடான்னு பேசிடுவீங்க. அது மாதிரிலாம் பேசாதீங்க, ஏன்னா ரொம்ப நாவடக்கம் தேவை. சரிங்களா? மற்றபடி நல்ல நாளுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு சென்றுட்டு வாங்க. குலதெய்வம் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிங்கன்னா நன்மைகள் நடக்கும் ரிஷபராசிக்கு. சரிங்களா? ஏன்னா 11ல சூரியன் வந்துட்டார். அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், உறவினர்கள், நண்பர்கள் தொல்லை ஜாஸ்தி. சரிங்களா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்நிய மதத்துக்காரவங்கள்ட்ட போய் வம்பளத்துக்குவாங்க, அவங்கள்ட்ட போய் சில சங்கடங்களை அனுபவிப்பாங்க. வெளிநாடு செல்கிறதுக்கு திட்டம் வந்துடுச்சு. அந்த மாதிரி வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். காதுக்கு ஆபரணம் வருதுங்க. ஆமாம், அந்த மாதிரி பணம் வருது, பொருள் வருது, பிரயாணம் வருது. இன்றைக்கி சிறப்பான நாளுங்க. ஞானமும் வருது, தொழில் உத்தியோகத்து அரசு வகையில் இன்றைக்கி ஆதாயங்க. இன்றைக்கி நல்ல நாள் தாங்க. அதாவது மிதுன ராசிக்கு இன்றைக்கி சிறப்பான நாள். அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்கள், வெற்றி தாங்க. புத்திர வகையில் செலவு தான், நஷ்டங்கள் தான், விரயம்தான். என்ன பண்ணுறதுங்க,
கடகராசிக்கே பிள்ளைங்களால தான் சிரமம். அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா, இவங்க அதிகமாக இன்வால்வ் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்காக எல்லாம் செய்வாங்க, சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில், உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பாக தான் இருக்குது. தந்தைக்கு சிறிது உடல் உபாதை கொடுக்கும், ஏன்னா 9 சூரியன் வரக்கூடாது. என்னென்ன காலத்தில் 9 சூரியன் இருந்தால், ஆட்சியோ உச்சமோ இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக தந்தைக்கு உபாதை, சரிங்களா. அது மாதிரி இப்போ 9 கோச்சாரத்தில் வர்றதுனால தந்தைக்கு ஏதாவது சிறு உபாதைகளை கொடுக்கும். மற்றபடி நல்ல நாளுங்க, தெய்வ காரியங்களில் ஈடுபடுங்க, குலதெய்வத்தை வேண்டிக்கங்க, நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி போய் 8 மறைஞ்சிருக்கார். 5 கேது சனி குரு, அதாவது சந்திராஷ்டம மாதங்க இது. அதனால் வந்து ராசி அதிபதி போய் 8 மறையக்கூடாது, மறைஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த மாதத்தை தள்ளுங்க. அதுலேயும் இன்றைக்கி பாருங்கள், ஞானம் வருது, மெடிடேஷன் பண்ணலான்னு யோஜனை வருது, யோகா பண்ணலாமான்னு நினப்பு வருது. ஆனால் 11 இருக்கிற ராகு பாருங்கள், எல்லா வகையிலையும் வெற்றி கொடுத்துருவார். ஆனால் வீட்டுக்காரங்கள்ட்டையும் பிள்ளைங்கள்ட்டையும் தான் இடைஞ்சலுங்க, பிடிக்குது அங்கே தான். அதனால் மெதுவாக அவங்கள்ட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்துருங்க, சரிங்களா. அதனால் வந்து கவலையை விடுங்க, பெருமாள் நம்மளை பார்த்துக்குவார். ஏன்னா 5 கேது இருக்குது, ஞானம் வருது. சரி, அடுத்தபடியாக கன்னி ராசிங்க. கன்னி ராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி பூரா செலவு தாங்க. கண்ணை உறுத்துற மாதிரி வேறு ஒரு தண்டை செலவு நடக்கும், சரிங்களா. இன்றைக்கி 4 சரியில்லாத நாள், அதனால தான் இழுத்து விடுது செலவில், சரிங்களா. தாய் வகை, சொத்து வகையில், வாகன வகை, இதிலெல்லாம் ரொம்ப கவலை இருக்குங்க. வருமானத்துக்கு வழி வர்றதுக்கு யோஜனை வேறு வருது, என்ன பண்ணலாம் வருமானத்துக்குன்னு சும்மா அதுதான் மண்டக்காயுது. ஏன்னா 4 இருக்கிற சனி தொழிலை செய்கிறதுக்கு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறார், சரிங்களா. அதை போய் இப்போ குரு வேறு அங்கே உட்காந்துக்கிட்டார். அவர் ஜீவனத்தை கொடுத்து நம்மளை சங்கடப்படுத்துறதுக்கு தான் ரெடி ஆகிறாங்க. அதனால் ஒன்றும் பேசாமல் இருங்க, பர்மனண்ட்டாக குரு வர்றாரு, அப்போ பார்த்துக்கலாம், சரிங்களா. இப்போ அதில் ஆரம்பிச்சு தொழில் வகையில் கஷ்டப்படுத்திக்காதீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாராசி. துலாராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி பணம் வருது, குஷி வருது, துணிச்சல் வருது. இன்றைக்கி தாங்க சத்தமாக பேச்சே வருது, சரிங்களா. எப்படியோ சுகம்தான், கவலைப்படாதீங்க. ஆனால் யோஜனை மட்டும் பாருங்கள், தப்பு தப்பாக யோஜனை வருது. காதில் வேறு நோய் வருது, ஏதாவது காதில் உஷாராக இருந்துக்கங்க. காது சம்பந்தமான உபாதைகள் வரலாம். ரொம்ப ஓவராக அவங்களுக்கு பண்ணிக்கிட்டீங்க, இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. ஏன்னா துலா ராசிக்கு பாருங்கள், 2 குரு இருந்து, 3 சனி இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ போய் உங்களுக்கு வந்து சூரியன் 6 வந்துட்டார், கவலையை கொடுப்பார். அப்புறம் கவலையை கொடுத்து நல்லது செய்வார், சரிங்களா. இன்றைக்கி தூக்கமே போயிடும், அவ்வளோதான். இன்றைக்கி பரண்டு பரண்டு படுக்க வேண்டியதான். அப்படி இன்றைக்கி இந்த நாளை ஓட்டுங்க. அடுத்தபடியாக விருச்சிகம். விருச்சிகத்துக்கு பாருங்கள், நல்ல செய்தி வருது, பணம் வருது, பொருள் வருது. உங்களுக்கு வந்து வெளிநாடு போகிறவங்க வெளிநாடு போகலாம், அங்கேருந்து போய் வர முடியாமல் இருக்கவங்க இப்போ வரலாம், சரிங்களா. படக்குன்னு பேச்சு விஷமாக வந்துடுதுங்க, அது ஒன்று இடிக்குதுங்க. அதனால் கடுமையாக வார்த்தையை விடாதீங்க, சரிங்களா. ரொம்ப நிதானமாக பேசுங்க. தண்ட செலவு வருதுங்க. அந்த 8 இருக்கிற ராகு பாருங்கள், ஏதாவது தேவையில்லாத செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் மௌனமாக இருந்துருங்க. மற்றபடி ஒன்றும் கவலை இல்லை. விருச்சிக ராசிக்கு நல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு வருதுங்க. இந்த 7.5 உபாதையெல்லாம் விருச்சிகத்துக்கு குறைச்சிக்கிட்டே வருது, சரிங்களா. அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாருங்கள், ஞானம் வருது, தெய்வ அனுகூலம் வருது, புகழ் கௌரவம் அந்தஸ்து உயருது. தொழில் வகை, கணவன் மனைவி வகையெல்லாம், நண்பர்களை, இதிலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி சுமாரான நாள் தான், சரிங்களா. இந்த 7 ராகு போகிற வரைக்கும் கொஞ்சம் உத்தியோகம், நண்பர்கள்ட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஷன் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மாதிரி 7 ராகு பாதகஸ்தானம் இல்லைங்களா தனுசுக்கு,
அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தபடியாக மகர ராசி. இன்றைக்கி நாள் முழுவதும் சந்திராஷ்டமம், மூச்சே விடக்கூடாது. ரெண்டு நாளாக வெட்டியாக அலைஞ்சோம், கடைசியில் பார்த்தா இன்றைக்கி சந்திராஷ்டம் டென்ஷன் தான். சரிங்களா? சூடான வார்த்தை தான் வருது, என்ன பண்ணுறது? அலைஞ்சி பார்த்துட்டு கடைசியில் இன்றைக்கி ஒரு வேலைக்கு நடக்க மாட்டேங்குது. சரி, ரொம்ப இன்றைக்கி கண்ட்ரோலாக இருந்துக்கங்க. இன்றைக்கி மெதுவாக, இன்றைக்கி தெய்வ சிந்தனையோடு ரொட்டீனாக உள்ள வேலையை மட்டும் பாருங்கள், புதுசாக எந்த முயற்சியும் எடுக்காதீங்க. இன்றைக்கி அப்படியே மெதுவாக தள்ளிடுங்க. அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசியை பாருங்கள், ராசியிலேயே புதன் சனி பார்க்குறாரு. உடம்பை தாங்க படுத்தோம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக உடம்பை கவனிங்க. ஏன்னா பரபரப்பாக இருக்கிறீங்க, இன்றைக்கி பூரா வெட்டி அலைச்சல் தான். இருந்தாலும் வேலை நடந்துடும், கொஞ்சம் தாமதமாக நடக்கும். சரிங்களா? சிரமப்பட்டு அப்படி தான் இருக்கும், ரெண்டு மூணு நாளைக்கு சிரமந்தான் இருக்குது, அலைச்சல் தான் வெட்டி. ஆனால் கடைசியில் காரியம் நடந்துடும். சரிங்களா? உங்களுக்கு ரெண்டில் சூரியன் வந்திருக்காரு, கொஞ்சம் ரொம்ப சூடாக பேச்சு வரும், பேச்சை குறைங்க. சரிங்களா? நிதானமாக பேசுங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுங்க. சரிங்களா? அடுத்தது மீன ராசி. மீனராசிக்கு பாருங்கள், பணம் வருது, பொருள் வருது, லட்சுமி கடாட்சம் வருதுங்க இன்றைக்கி. சரிங்களா? தாய் வகையில் தான் சில சிரமங்கள் வருது, குழப்பம் வருது, உடம்பில் ஏதாவது ஸ்கின் அலர்ஜி சம்மந்தமான உபாதை வரும். சரிங்களா? இருந்தாலும் ஆறாம் இடத்த குரு பார்க்குறார், கேட்ட இடத்துல பணம் கிடைக்குதுங்க. அதாவது பணம் வந்து பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கி சின்ன பிடுங்கள்லாம் தீர்த்துடலாங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த நாளில் வந்து அந்த எண்ணங்கள் வருது. சரிங்களா? எல்லா எதிரியெல்லாம் விலகிறாங்க, அது மாதிரி ஒரு நல்ல நாளுங்க இன்றைக்கி. இன்றைக்கி நட உட பாவனை எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. ஒரு பக்கம் மனசுக்குள்ளே வந்து டென்ஷன் தான், இருந்தாலும் எல்லா காரியமும் ஜெயிக்கிறோங்கிற ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் வருதுங்க. இன்றைக்கி நல்ல நாள் தாங்க. வணக்கம், நாளை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.